ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமன்னா, ஜிஎம் குமார், பசுபதி, விவேக் பிரசன்னா, அருள்தாசன் சொல்லி ஒரு அஞ்சு பேர் ஒரு மெயின் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு ரெண்டு பேரை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த கதைக்கு ஒரு பில்லர்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அருள்தாசும், ரெண்டாவது வந்து பசுபதியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கதையை வந்து ஒரு ஒரு பில்லர் ஆஃப் எபிசோடுனே சொல்லலாம். ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு மேலே வந்து ரொம்ப த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நவம்பர் ஸ்டோரி ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு வெப்சீரிஸ் இது. யார் இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்திரா சுப்ரமணியம் அவர்கள் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நவம்பர் ஸ்டோரியை வந்து நான் யார் யார் பார்க்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு வெப்சீரிஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இரத்த காட்சியாக இருக்கட்டும், கொலை செஞ்ச ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருக்கட்டும், இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபடுத்தி இந்த ஆர்ட் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏழு எபிசோடாக விட்ருக்காங்க, ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 45 மினிட்ஸில் விட்ருக்காங்க. ஏன் இது ஒரு ஏழு எபிசோடாக கொண்டு போனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தோணுது. ஏன் அது மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும்னா, ஒரு வீடியோ போக போக சொல்கிறேன். தமன்னா, விவேக் பிரசன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. விவேக் பிரசன்ன வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டெண்டர் எடுத்திருப்பார். என்ன டெண்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமானதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேப்பர் ஒர்க்லேருந்து டிஜிட்டலுக்கு கொண்டு வர்றது தான் அவரோட டெண்டர். அப்போ வந்து ஒரு ஹேக்கர் வந்து இந்த எவிடன்ஸை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்க்குறவங்களோட ஒரு கவனத்தை இழுக்கணும். அந்தளவுக்கு ஒரு அந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒரு குட் குவாலிட்டி கண்டென்ட்டோடு இருக்கணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு பஸ் ஆக்சன் ஆனது வந்து ஒரு ரியலிட்டிக்காக ஒரு ரத்தக்கலை. இது சின்னவங்க பார்க்காதீங்க, பெரிய வயசில் உள்ளவங்களும் பார்க்காதீங்க, ஒரு 18+ ஒரு அடல்ட் அவங்க பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரத்த காட்சிகள் வந்து நிறைய பேர் இருக்குது. ஒரு அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிற சீனாக இருக்கட்டும், மார்ச்சூரியில் ஒரு சீனாக இருக்கட்டும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொடூர காட்சிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎம் குமார், இவர் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை எழுதுறவருங்க. இவர் வந்து ஒரு நோய் வந்துடும், நோய் வந்ததுனால அடிக்கடி வேகமாக கத்துறது, அது மாதிரியான ஒரு சில செயல்களெல்லாம் செய்வார். இதனால் ஒரு இது சரி செய்யணுங்கிறதுக்காக தமன்னா வந்து இந்த வீட்டை விற்பாங்க. அந்த வீட்டு வந்து கரெக்டாக அவர் வருவார். ஜிஎம் குமார் வந்து நவம்பர் 16 1995 இதுதான் அந்த கொலை நடந்த சம்பவம். இந்த கொலை நடந்த சம்பவத்துக்கும் இவர் வந்து வருஷம் நவம்பர் 16 ஆனால் இவர் வீட்டுக்கு வருவார். அப்போதைக்கு ஒரு பெண் சடலம் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஜிஎம் குமார் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கதையை கேஸை வந்து இவங்க மாதிரி திருப்ப பார்ப்பாங்க. இது ஒரு கதையாக இருக்கும். இதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த பேப்பர் ஒர்க்கில் உள்ள அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ்லாம் அப்படியே டிஜிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டெண்டர் எடுத்திருப்பார். அந்த டெண்டர் ஒர்க் பண்ணியிருக்கும்போது ஒரு ஹேக்கர் வந்து அந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட தான் கொடுதான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து இவ்வளோ வந்து நோட் ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம், எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி. விபிரசனாவும் தமனாவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு கதையாக போகும். இது இந்த ஒரு கதையே ஒரு ரெண்டு மூணு எபிசோடு எழுத்து போயிடுவாங்க. ஒரு மூணு எபிசோடு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 3-4 எபிசோடு வந்து அந்த யார் கொலை பண்ணா, யார் அவங்க அப்பா தான் இது கொலை பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் காட்டியிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, ஒரு 3-4 எபிசோடு கொண்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பார்ட். இதுவும் இது ஒரு சைடு இருக்கவும், இவங்க அப்பா வந்து ஒரு பெஸ்ட்டு க்ரைம் ரைட்டர், ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு கதை எழுதுவார்னு வச்சுக்கோங்களேன். தமனா, தமனோட அப்பா வந்து ஜிஎம் குமார், இவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைக்கு கொலைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் திசை திருப்புவாங்க. இவங்களே நேரடியாக களத்தில் இறங்குவாங்க. இவங்க அப்பா கொலை செஞ்சாரா இல்லையா, இல்லை வேறு யாராச்சும் செஞ்சாங்க, செஞ்சு இவங்க மேலே பலி போடுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முழு கதையுமே.
ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்குமே ட்ரெய்லரில் காட்டின ஒரு விஷயம் கூட அந்த 7 எபிசோட்லேயுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு நல்ல கதையை இந்த டீம் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய நன்றி. ஏன்னா இது மாதிரி கதையை வந்து தமிழ் க்ரைம் த்ரில்லர்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த வெப்சீரிஸை பொறுத்தவரைக்குமே ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைக்கதை தான் சொல்லணும். ஏன்னா இந்திரா சுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு நல்ல அவங்களோட டீமே ஒரு நல்ல டைரக்ஷன் டீம் மட்டும் இதில் வந்து மெனக்கெடலைங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதில் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு லைவாக ஒரு பஸ் எப்படி ஆக்சிடென்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் உள்ளே இருக்கவங்க எந்த அளவுக்கு வலியோடையும் வேதனையோடையும் ஒரு ரத்த காயத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லி இதில் நிறைய காமிச்சிருக்காங்க. ஓப்பனிங் ஷைனே பஸ் ஆக்சிடென்ட் ஆகும், பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு குழந்தை கத்தும், இந்த குழந்தை கத்துறதை வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் கொண்டு போகணும். அப்போதைக்கு எப்படி அடிபட்டுருக்காங்க, எப்படி ரத்தம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ரத்தையும் சதையுமா தான் அந்த ஒரு கதை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க டீம் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம் மட்டும் இல்லைங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு நல்ல எஃபெக்ட் போட்டுருப்பாங்க. ஏன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் மெயினாக சொல்கிறேன்னா பஸ் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி, பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து வெளியிருந்து க்ளோஸ்அப் ஷாட் உள்ளே கொண்டு போவாங்க. உள்ளே கொண்டு போகிற வரைக்கும் ஒரு குழந்தை அழுகும். அந்த குழந்தை அழுகிறதுலேருந்து, அதாவது பஸ் வெளியிருந்து அந்த குழந்தை அழுகிற வரைக்குமே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் கொண்டு போகும்போது எப்படியெல்லாம் ஒரு பஸ் உண்மையான ஆக்சிடென்ட் ஆனால் எந்த அளவுக்கு உள்ளவங்களுக்கு அடிபட்டுருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயிலோடு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேயே எல்லாத்தையும் ஒரு மக்கள் அந்த ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் ஆன மட்டும்தான் அந்த 7 எபிசோடுமே பார்க்கணும்னு தோணும். அந்தளவுக்கு ஃபஸ்ட் எபிசோடெலாம் நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தமன்னாவும் பசுபதியும் நடிச்சிருக்காரு. ஏன்னா ரொம்ப நல்லாவே கொடுக்கப்பட்ட கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் சொல்லலாம், அது அதை விட மேலேயே அந்த ஒரு கதையாகவே வாழ்ந்து நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபுல் எஃபெக்டையும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த கதைக்கு. இந்த வெப்சீரிஸை பொறுத்தருமையே இந்த ஆக்டர்கள் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று சரண் அண்ட் சரண், ஒன்று எடிட்டர், இன்னொன்று வந்து மியூசிக் டைரக்டர். எடிட்டிங்கும் சரி மியூசிக்கும் சரி, ஏன்னா எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து இதில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. எடிட்டரும் சரி மியூசிக் டைரக்டரும் சரி, ஏன்னா ஒரு ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வரும்போது அந்த அவங்க கம்போஸ் பண்ணுற மியூசிக்கே அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிற லெவலுக்கு மியூசிக்கும் சரி எடிட்டிங் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மொத்தம் ஒரு 7 எபிசோடு, 7 எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 எபிசோடு இந்த விவேக் பிரசன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் வாங்கியிருப்பார். அந்த டெண்டர் வாங்கும்போது வந்து ஒரு ஹேக்கர் வந்து அவங்க சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க, அதையே ஜவ்வாக இழுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஒரு ட்ராபேக்காக தெரியுது. மித்தபடி இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் எண்டிங்கில் எப்படி இருக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் இது ரிலீஸ் ஆகிருக்கு, போய் மறக்காமல் இது ஃபுல்லாக பாருங்கள். நான் சொன்னதை விடையே இதில் மேலே ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது. ஒரு ஒரு பெஸ்ட் க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ்னால் இப்போதைக்கு இந்த வெப்சீரிஸ் கொடுக்கலாம், நவம்பர் ஸ்டோரி. நான் ரிவ்யூ பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.